குருவி வீட்டில் ஒரு கலியாணம் நடந்ததா, காட்டில் உள்ள பறவை எல்லாம் கலந்து வேலை செய்தது. ஆசி பருப்பு வெந்துகிட்டு இருக்கு, இப்ப இந்த கீரை எல்லி அதுல போட போறோம். அண்ண நடையாலே மின்னல் கொடி போலே உன்னை மறந்தேனே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் ஹோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா என் கூட வந்து என்னோட ரெண்டு அப்பாயும் இருக்காங்க. இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா, இது பாசிப்பருப்பும் குமிட்டிக்கீரையும் போட்டு மண்பானையில் செய்ய போறோம். கீரை கடைஞ்சி எடுக்க போறோம். அது ரொம்ப டேஸ்டாக இருக்கும். மற்ற கீரையை விட குமிட்டிக்கீரை ரொம்ப டேஸ்டாக இருக்கும். அதனால இது எல்லாரும் விரும்பி இந்த கீரையை வாங்கி சாப்பிடுவாங்க. அதை நாங்கள் இப்போ வந்து செய்ய போறோம். இப்போ வாங்க நம்ம எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்த்துலாம். இப்போ வந்து அடுப்பை பற்ற வச்சுக்கிடுவோம். இந்த குமிட்டிக்கீரையை காய போறோம். ஆஞ்சு எடுத்து சட்டியில கொண்டு போடப்போம். குருவி வீட்டில் ஒரு கலியாணம் நடந்ததா, காட்டில் உள்ள பறவை எல்லாம் கலந்து வேலை செய்தது. ஒரு குருவி ஓடி ஓடி ஊருக்கெல்லாம் சொல்லிட்டு, ரெண்டு குயில் இருந்து கொண்டு இனிமையாக பாடிட்டு, மூன்று மயில் மைந்து வந்து முன்னழகாய் ஆடிட்டு, நான்கு அண்ணா நடந்து வந்து நாட்டியங்கள் செய்தது, ஐந்து மைனா கூடி பெண்ணை அலங்கரிக்க செய்தது, ஆறு ஊரா சேர்ந்து பெண்ணை அழகு செய்ய போயிற்று, ஏழு கிளி வந்த வர இருந்து வர வேற்றது, எட்டு காடை கூடி கொண்டு கொட்டு மேளம் கொட்டிட்டு, ஒன்பது காக்கை ஒன்று கூடி உறவினரை அழைத்தது, பத்து கொக்கு பறந்து வந்து பந்தல் வேலை செய்தது. வந்து இந்த சட்டியை வைக்க போகிறோம். பருப்பு வேக விடுறதுக்கு தண்ணி ஊற்ற போகிறோம். பருப்பு கீரைக்காக எடுத்து வச்சிருக்கோம், அதை வந்து கழுவிக்கலாம். பாசி பருப்பு போட போறோம். இப்போ வந்து பாசி பருப்பு வெந்துகிட்டு இருக்கு. இப்போ இந்த கீரை எல்லி அதில் போட போகிறோம். இப்போ இந்த கீரையில் இந்த சீரகம் போட்டால் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். முதல்ல போடக்கூடாது. ஒரு கொதி வந்த உடனே இந்த கீரையை அப்படி பரட்டி விட்டுக்கிறணும். யார் பெத்தாருமா? ஏ தம்பி, ஏ தம்பி, பருப்புங்கீரை வெந்துருச்சு. இப்போ இதை இறக்கி கீழே வச்சிடணும். இப்போ இதை தாளிக்கிறதுக்கு வடச்சட்டி வைக்கிறோம். கீரைக்கு தாளிக்கிறதுக்கு இப்போ வந்து நம்ம எண்ணெய் சேர்த்தாச்சு. எண்ணெய் காயவும் காயத்தை சின்ன சின்னதாக குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கோம்.
இந்த வெங்காயமும் பச்சை மிளகாயும் போட்டு வதக்குறோம். இப்போ உப்பு இதில் போட்டால் இந்த வெங்காயமும் பச்சை மிளகாயும் சீக்கிரமாக வதங்கும். தக்காளி சேர்த்து தண்ணி இருந்தாதான் நம்ம கடையிறதுக்கு ஈஸியா இருக்கும். கீரை ஆயும் போது பாத்தீங்க அப்படின்னா அப்பாய் வந்து ஒரு பாட்டு பாடியிருப்பாங்கல்ல, அந்த மாதிரிதான் கீரை கடையும் போதுமே வந்து ஒரு பாட்டு பாடுவாங்களாம். இந்த மாதிரி கீரை கடையும் போது பாட்டு பாடிக்கிட்டே அவங்க கடைவாங்கலாம். எந்த வேலை செஞ்சாலுமே இந்த மாதிரி பாட்டு பாடிட்டே செய்யும் போது அவங்களுக்கு வந்து ஒரு களைப்பே இல்லாத மாதிரி இருக்குமா. இந்த மாதிரி தான் நிறைய பாட்டு வந்து அவங்க பாடுவாங்க. இதே மாதிரி உங்களுக்கு பாட்டெல்லாம் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. அப்போதான் பார்த்தீங்கன்னா அவங்களும் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான பாட்டெல்லாம் பாடுவாங்க, நம்மளும் இது மாதிரி கேட்க முடியும். இப்போ வாங்க அவங்க கீரை கடைஞ்சிக்கிட்டே பாட்டு பாடுறதை பார்த்துருவோம். நடையாலே மின்னல் கொடி போலே உன்னை மறந்தேனே தேவா உன்னை மறந்தேனே, வந்த நல்லா வரதும் என்ன கீரை கடந்த நேத்தி என்ன தங்கையை பட்டதன்னா தனி வழி அனுப்பதன்ன, அண்ணன் நடையாலே மின்னல் கொடி போலே உன்னை மறந்தேனே தேவா உன்னை மறந்தேனே. நான் கொஞ்சம் உப்பு போடணும், அளவாக உப்பு போட்டு முதல்ல கொஞ்சமாக போட்டுக்கணும் உப்பை. அப்போ பார்த்து பத்தாட்டி இப்போ கொஞ்சம் போட்டால் சரியாக இருக்கும். கொஞ்சம் குறைச்சி போட்டு முதல்ல போட்டு பார்த்துட்டு அப்புறம் திருப்பி பத்தலை கொஞ்சம் போட்டுக்கலாம். வந்து சூப்பராக கடைஞ்சி முடிச்சாச்சு. அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எடுத்து வச்சுருந்த தண்ணியை சேர்த்துட்டோம் அப்படின்னா நமக்கு டேஸ்டியான கீரை கடைகள் ரெடி. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே ஒரு வித்தியாசமாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்திருக்கும் கண்டிப்பாக. இதே மாதிரி நம்ம பாட்டோட வீடியோஸ் பார்க்கணும்னு சொல்லி நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து அவங்கள்ட்ட நீங்கள் பண்ண கமெண்ட்ஸ்லாம் சொல்லும்போது அவங்களுக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனல் ஜோஸ் ஹோமை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஆல்மூட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் ஃபஸ்ட்டாக நீங்கள் பார்க்க முடியும். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஃபேஸ்புக் பேஜ் ஏஞ்சல் ஐடியாஸையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம இதில் போடுற வீடியோஸ் வந்து அதுலேயும் நம்ம போட்டுட்டு வர்றோம். ஃபேஸ்புக்கில் பார்த்தாலும் சரி, யூடியூப்பில் பார்த்தாலும் சரி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய். சும்மா பாய் சொல்லு. பாய் சொல்லு. பாய், டாட்டா, சி யூ, தேங்க்யூ சார். அங்கே மாமாக் மாமாக் சொல்லு. தேங்க்யூ சொல்லு. பாமா பாட்டு சொல்லு. தேங்க்யூ பாமா.